அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து டெல் லேப்டாப் வச்சுருக்கீங்க அப்படின்னா, ஸோ அந்த டெல் லேப்டாப்பில் வந்து டிரைவர்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணுறப்ப ஒரு சில எரர் வரும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து டெல் டிரைவர்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணுறப்ப இந்த மாதிரி ஒரு எரர் வருது. என்ன எரர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொசீஜர் என்ட்ரி பாயிண்ட் Adddll டைரக்டரி குட் நாட் பி லொக்கேட்டட் இன் தி டைனமிக் லிங்க் லைப்ரரி கெர்னல் 32.dll அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு எரர் வந்திருக்கு. ஸோ என்னோடய டெல் லேப்டாப்பில் நான் டிரைவர்ஸை இன்ஸ்டால் பண்ணுறப்ப, வீடியோ டிரைவர்ஸை இன்ஸ்டால் பண்ணுறப்ப, வீடியோ டிரைவர்ஸையோ அல்லது வேறு ஏதாவது டிரைவர்ஸையும் இன்ஸ்டால் பண்ணுறப்ப கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு எரர் வந்துச்சு அப்படின்னா, ஸோ எப்படி வந்து சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக புரியாது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க, அப்போ தான் தெளிவாக புரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளார் போகலாம். இந்த எரர் எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த எரர் எதுக்காக வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஏதாவது விண்டோஸ் அப்டேட் வந்து ஆகாமல் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி எரர் வரும். ஸோ அதனால் வந்து டிரைவர்ஸ் ஏதாவது டிரைவர்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறப்ப, செட் ஆஃப் ஃபைல் இன்ஸ்டால் பண்ணுறப்ப இந்த மாதிரி எரர் வரும். ஸோ அந்த விண்டோஸ் அப்டேட்டை வந்து நீங்கள் ஆன்லைனில் பண்ணாமல் மேனுவலாகவே பண்ண முடியும். ஸோ அதுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 32-bit, 64-bit அப்படின்னு சொல்லி ரெண்டு விதமாக வந்து கொடுத்துருக்கேன். உங்களோட சிஸ்டம் 32-bit, 64-bit அப்படிங்கிறத மை கம்ப்யூட்டர் வந்து ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து சிஸ்டம் டைப் அப்படிங்கிறது வந்து தெரியும். ஸோ அதில் வந்து 64-bit, 32-bit அப்படிங்கிறத வந்து பார்த்துக்குவேன். ஒன்ஸ் பார்த்துக்கிட்டு உங்களுக்கு எது வேணுமோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் என்னோட வந்து பார்த்தீங்கன்னா 64-bit. ஸோ X64 அப்படிங்கிறத வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ X64 அப்படிங்கிறத வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். ஓகே, வந்து சர்ச்சிங் அப்டேட்னு கேட்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, டூ யூ வாண்ட் இன்ஸ்டால் தி ஃபாலோயிங் அப்டேட் சாஃப்ட்வேர் அப்டேட் அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ எஸ் கொடுங்க. ஒன்ஸ் எஸ் கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகும். இன்ஸ்டால் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஒன்ஸ் இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட்டுன்னு வரும். ஸோ ரீஸ்டார்ட் நவ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட கம்ப்யூட்டர் வந்து ரீஸ்டார்ட் ஆகும். ரீஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒன்ஸ் ரீஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் அதே வீடியோ டிரைவ் செட்டப் ஃபைலில் வந்து நான் வந்து டபுள் கிளிக் பண்ணுறேன். டபுள் கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒர்க் ஆகும். ஸோ என்னென்னா அப்டேட் வந்து இல்லாதனால தான் இது ஒர்க் ஆகலை. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்டேட் பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகும். ஸோ இந்த அப்டேட் ஃபைல் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். ஸோ உங்களோட கம்ப்யூட்டர் 32-bit, 64-bit அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ண உடனே ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ ஓப்பன் ஆன உடனே வந்து பார்த்தீங்கன்னா லோட் ஆகுது. இப்போ லோட் ஆனதுக்கப்புறம் வந்து இன்ஸ்டாலேஷன் ஆகுது. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் டிரைவர்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறப்ப, உங்களோட கம்ப்யூட்டரில் கிராஃபிக்ஸ் டிரைவர்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறப்ப இந்த மாதிரி யாரும் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஈஸியாக வந்து சரி பண்ணிக்கலாம். ஒருவேளை இந்த அப்டேட் ஆனது இந்த அப்டேட் பண்ணதுக்கப்புறமும் உங்களுக்கு எரர் வருது அப்படின்னா எந்த மாதிரி எரர் வருது அப்படிங்கிறத ஃபேஸ்புக் மெசேஞ்சர்லேயோ டெலிகிராம்லேயோ எனக்கு அனுப்புங்க. ஸோ அதுக்கான சொல்யூஷன் வந்து நான் வீடியோவாக உங்களுக்கு தரேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்ச விருப்பப்பட்டீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நிறைய வீடியோ வந்து என்னோடய சேனல்லையும் இருக்குது, அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.